புது டிவி, புது வண்டி, அப்புறம் புது வீடு. அண்ணானே, உங்களுக்கு ஒரு லாட்டரி வீழ்ந்திருக்கு. ஆமா நண்பா, எனக்கு குபேரன் கசானாவோட பாதுகாவலரே கிடைச்சிருக்கான். இதோ இப்ப வந்துருவாரு. அண்ணே, அவங்க வந்துட்டாங்க. ஹலோ, வெல்கம் வெல்கம் வெல்கம். ட்ரைனிங் ட்ரெட்மில்ல நாம ஓட ஆரம்பிச்சலாமா சார்? நான் சொன்னதெல்லாம் ஜாபகம் இருக்குல்ல? தோளத்தட்டே சபாஷ்ன்னு சொல்லுவேன். ரொம்ப சந்தோஷம். இன்னும் 5 மாசத்துல உங்களுக்கு 50 கிலோ எடையை குறைச்சிருவோம். அதுக்கப்புறம் நீங்க எங்களுக்கு 50 லட்சம் ரூபாய் தருவீங்க. உனக்கு என்ன, நான் சொன்னது ஞாபகம் இல்லையா? நீ 50 கிலோ குறைக்கலன்னு வைய, எனக்கு நீ 1 கோடி ரூபாய் திரும்ப தரணும். அப்படி பண்ணி நான் முதுக தட்டி சபாஷ்ன்னு சொல்லுவேன். பாருங்க சார், 5 கிலோ எக்ஸ்ட்ராவே என்னால குறைக்க முடியும். அதுக்கப்புறம் என் முதுக தட்டி நீங்க பாருங்க. சார், இன்னொரு ஆஃபர், 50 கிலோல இன்னும் 5 கிலோ எக்ஸ்ட்ராவா குறைப்போம். வாங்க, ட்ரெட்மில்க்கு வாங்க. சீக்கிரமா கொஞ்சம் போயண்டா. அண்ணே, நான் ரெடியா தானே இருக்கேன். அண்ணே, இவருக்கு 50 கிலோ வெயிட்டே இல்லையே. 50 கிலோ வெயிட் குறைச்ச அப்புறம் சுத்தமா காணாம போயிடுவாரு. ஆமா சார், உங்க மெமரி லாஸ் ஆயிடுச்சு. இப்ப உடனே உங்க இடையே தான் குறைக்கணும். ஆமாப்பா, கம்மி பண்ண வேண்டியது எனக்கு தான். அதுல என்ன சந்தேகம்? சத்தியமா இப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. உங்களோட தொப்பையை குறைக்கிறதுக்காக இவர் எதுக்காக ஓடணும்? ஏய் அறிவு கெட்டவனே, எனக்காக எல்லா வேலையும் இவன் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கான். என்னால எழுந்துக்க கூட முடியாது. நான் தான் இருக்கேன்ல, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். பாத்தல்ல, தயாராயிட்டா, சீக்கிரம் கூட்டிட்டு போ. இவன் உடம்ப உடனடியா குறைச்சிருங்க. ஆமா சார், இவர் ஓடனா நீங்க எப்படி ஒல்லி ஆவீங்க? அது எல்லாமே உன்னோட பிரச்சனைப்பா. இன்னைக்கு ஃபுல்லா நல்லா யோசி. உன்னால செய்ய முடியாதுன்னா அந்த 1 கோடி ரூபாய் எனக்கு திருப்பி கொடுத்துரு. முதுகுல தட்டி கொடுத்து சபாஷ்ன்னு சொல்லுவேன். இது தப்பான விஷயம். இத நீங்க ஏத்துக்கலனா என்ன பண்ணுவீங்க? மறந்துடாத, நீ அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டிருக்க. அண்ணே, செம்மையா கவுத்தீங்கண்ணே நீங்க. உங்ககிட்ட மாட்டிக்கிறதுக்கு நெகிழ்ச்சி வாங்க, கண்டிப்பா கிடைச்சிடறானுங்க. நான் தான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன்ல, நான் இவனுங்க கிட்ட இருந்து 1 கோடி ரூபாய் வாங்கிடுவேன்னு. நாம போலாம், கிளம்பலாம். நாளில இருந்து வேலை ஆரம்பிச்சிடு, இல்லன்னா பணத்தை கொடுத்துரு. அண்ணே, உங்க முகத்துல இழிச்சு வாயின்னு எழுதி ஓட்டலையே, ஏன் உங்களை ஏமாத்திட்டு போறாரு? இப்ப நமக்கு அணிபணி தான் உதவி செய்ய முடியும். சரி வாங்க, உடனே போலாம். பப்பா, அந்த பிரஷ் எடுத்து கொடு. இங்க முடிஞ்சிருச்சு, இப்ப கீழே பாலிஷ் போடுறேன். போப்பட் எங்க போன? சரியான சோம்பேறி ஆயிட்டான், அவன் பறந்து போயிட்டான். உன்னால பார்த்து வேலை செய்ய முடியாதா? உனக்கு இவ்வளவு சிரிப்பு வருதா? உன கிரீன்ல இருந்து இப்ப பிரவுன் ஆக்கிடுற பாரு. அண்ணா, என்ன எப்படியாவது காப்பாத்துக்க. சகோதரா, ஹோலி விளையாடணும்னா உங்க ஆளுகளோட விளையாடு, இல்லனா நான் கண்ணத்துல அடிச்சு முகத்தை சகப்பாக்கிடுவேன். நீ எவ்வளவு கோவப்படுற? நம்ம அண்ணனுக்கு நீ நாளே நல்லா இல்ல. இப்ப நீ வேணிஸ் தடவுனியா, அந்த குண்ட வந்து சுண்ணாம தடவிட்டு போயிட்டான். யார் இந்த குண்ட, என்னாச்சு? நேத்து ஒருத்த வந்தான், 5 மாசத்துல 50 கிலோ எடைய குறைக்கணும்னு அவன் சொன்னான். எனக்கு 50 லட்சம் தரன்னு சொன்னான். நானும் ஆசையில சரின்னு சொன்னேன். சரியாப்பா, அவன் எடையை குறைக்க வேண்டியதானே? நீ தான் பெஸ்டான ட்ரைனர் ஆச்ச, என்ன புரிஞ்சுதா? அந்த முட்ட சரியான சோம்பேறி, அவனால எக்ஸசைஸ் பண்ண முடியாதான். அவன் கூட இருக்கவன் தான் எக்ஸசைஸ் பண்ணுவானா?
அந்த மாதிரி எல்லாம் செய்ய முடியாது. நீ முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானே? இங்க பார் சகோதரா, என்னால அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா நான் அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணி வச்சிருக்கேன். மாசத்துல 50 கிலோ குறைக்காம விட்டேன்னா 1 கோடி ரூபாய் நான் கொடுக்க வேண்டியது இருக்கு. இது மோசமான ஃப்ராட் வேலையாச்சே. ஆமா, அண்ணனோட முகத்தை பார்த்தா அவனுக்கு கிழிச்ச மாதிரியே தெரியுது. பாவம் மாட்டிட்டாரு. அந்த தடிய வீழ்ச்சியை விட்டு எழுந்துக்கவே மாட்டேங்கிறான். அட நண்பர்களே, 1 கோடி ரூபாய் தரணும்னா என்ன வித்துதான் ஆகணும். அப்பவும் முடியாது. உன்ன வாங்க எவன் 1 கோடி ரூபாய் கொடுப்பான்? நீ வாய மூடு, இல்லன்னு வச்சுக்கோ உன்னை சாக்கடை தண்ணியில போட்டு முக்கிடுவேன். புரிஞ்சுதா? அவனுக்கு நீ எந்த பணமும் தர தேவையில்லை. நாளை காலையில எக்ஸசைஸ்க்கு நீ அவனை கிரவுண்ட் கூட்டிட்டு வா. நான் எப்படி சொல்றனோ அதே மாதிரியே செய். ஓகே. இந்த தோத்தாராம் வருவானா இல்லையா? அத வந்துட்டான்ல. இங்க பாருங்க சார், நான் ஹாஸ்பிடல் போனனா அதான் லேட் ஆயிடுச்சு. என்னடா ஆச்சு திடீர்னு உன் கைக்கு? என்னடா ஆச்சு அண்ணனே? சிங்கம் கடிச்சிருச்சு. சிங்கமா? ஆமா சார், நகரத்துல மோசமான சிங்கத்தோட குடும்பம் சுத்திக்கிட்டு இருக்கு. அது எந்த நேரத்திலும் அட்டாக் பண்ணு. காப்பாத்துங்க. சீக்கிரம் வந்து எரிக்க சார். சீக்கிரம் இங்க இருந்து ஓடி போயிடுக்க. சீக்கிரம் போனா இங்க வந்துடலாம். என்னால ஓட முடியாது. என் உடம்பெல்லாம் வேர்த்து கொட்டுது. ஏ சிங்கமே, நீ என்ன நினைக்கிறியோ அதை செஞ்சுட்டு போயிடு. என்ன விட்டுரு, என்ன விட்டுரு. சபாஷே, நீ ஓடிக்கிட்டே இரு. உன்னோட முதுக தட்டி நான் சபாஷன்னு சொல்றேன். பாருங்க சார், இன்னைக்கு உங்களுக்கு நாளே நல்லா இல்ல. சிங்கம் போச்சு, அது குட்டிக்க வந்து. என்ன விட்டுருங்க, என்ன காப்பாத்துங்க. என்ன விட மோசமானவன நீங்க பார்க்க முடியாது. பயந்து ஓடி போச்சுங்க. இன்னொரு வாட்டி நான் யாரையும் ஏமாத்தவே மாட்டேன். என்ன தயவு செஞ்சு காப்பாத்து. உன் முதுகுல தட்டி சாப்பாட்டுன்னு சொல்லுவேன். இங்க பாருங்க சார், நான் கிட்கிட்ட காப்பாத்தினாலும் என் முதுகுல தட்டி சபாஷ் பாராட்டுவான். நீ எனக்கு 1 கோடி ரூபாய் தரவே வேண்டாமா? சரிங்க சார், இந்த டீல் நல்லா இருக்கு. அக்ரிமெண்ட் கிழிச்சிருக்க. தேங்க்யூ தோதாராம், தேங்க்யூ வெரி மச். இன்னொரு தடவை நீ யாரையாவது ஏமாத்தன, இந்த சிங்கங்களை உன்னை கடிக்கிறதுக்கு நான் அடிப்பிடுவேன். இல்ல இல்ல, நான் ஏமாத்துற வேலை எல்லாம் விட்டுறேன். இனிமே நேர்மையா உழைச்சு சம்பாதிக்கிறேன். சீக்கிரம் அங்கேருந்து போயிடலாம். நண்பர்களே, இப்ப வெளியே வாங்க. நாம போட்ட பிளான்ல நாம ஜெயிச்சிட்டோம். சூப்பரே.
பண்ணி கொடுத்த ஐடியா நல்லா வேலை செஞ்சது. என்ன புரிஞ்சதா? ஆமா நண்பர்களே நன்றி. என்னோட 1 கோடி ரூபாய் தப்பிச்சிடுச்சு. நான் உங்களுக்கு என்ன பண்ணணும் சொல்லுங்க. பாலிஷ் பண்ணிராங்க, ரொம்ப சோர்ந்து போயிட்டோம். அந்த வேலையை செஞ்சு கொடுங்க. என்ன மேல இருக்கிறத கூறிய பிச்சுட்டு குடுக்கறேன்னு சொல்றான். ஆனா இவகிட்ட கேட்டா என்ன வேணும்னு சொல்லுவான் தெரியுமா? என் சேர நல்லபடியா ரிப்பேர் பண்ணி கொடுன்னு சொல்லுவான்.